ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா நான் தான் பவித்ரா. நான் தான் நித்யஸ்ரீ. நம்ம இவ்வளோ கேவலமாக உட்காந்துருக்கும் போதே தெரிஞ்சிருக்கோம் இது ஸ்கின் கேர் ரொட்டீன், டீனேஜர்ஸோட ஸ்கின் கேர் ரொட்டீன் தான். நித்யஸ்ரீ இந்த வீடியோவில் வரமாட்டாங்க, ஸோ பை பை சொல்லிடு. பை. ஃபாலோ பண்ணால் ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா கிளென்ஸ், ஃபேஸை கிளென்ஸ் பண்ண போகிறோம். கிளென்ஸ் வந்துட்டு நம்ம நேச்சுரலாக பண்ண போகிறோம். நேச்சுரலாக என்னென்ன பண்ணலாம்னா பால், வெறும் மில்க், மில்க் வச்சு நம்ம ஃபேஸை கிளென்ஸ் பண்ண போகிறோம். மில்க், மில்கோட ஸ்மெல் பிடிக்காதவங்க கர்ட் கர்ட் வச்சு கூட கிளென்ஸ் பண்ணலாம். ஸோ மில்க் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மில்க் நான் யூஸ் பண்ணுறேன். மில்க் வச்சு நான் இப்போ ஃபர்ஸ்ட் கிளென்ஸ் பண்ணுறேன். வெறும் மில்க் எவ்வளோ வேணும்? நித்யஸ்ரீ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. நான் காட்டன் பேட் வச்சு ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்கள் முன்னாடி இந்த ஃபேஸ்க்கு எப்பயும் பார்த்தீங்கனாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். பிகாஸ் அந்த கிளென்சிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிளென்ஸ் பண்ணாலே ரொம்ப ஃபேஸில் இருக்க டர்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸ்க்ரப் பண்ணி நம்ம டர்சல்ஸ்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். ரொம்ப பிம்பிள்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக இப்போ என்ன மாதிரி எனக்கு போர்ஸ் இருக்கும், நிறைய ஓப்பன் போர்ஸோ என்ன மாதிரி இருக்கவங்களாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ஸ்க்ரப். ஸ்க்ரப் ரொம்ப நம்ம நேச்சுரலாக பண்ண போகிறது வந்து அரிசி மாவு வச்சு. அரிசி மாவு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும்ல. ஸோ அரிசி மாவும் கர்டும் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு காட்டு. அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கர்டு போடுறேன். ஒரு ஸ்பூன் இல்லை, அது ஒரு திக் பேஸ்ட் மாதிரி ஸ்க்ரப்பு மாதிரி வர அளவுக்கு நம்ம அது கர்டு போட்டுக்க போகிறோம். ரொம்பவும் ஆயிடக்கூடாது. கர்டும் அரிசி மாவும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவும் தண்ணியும் மட்டும் கூட வி கேன் யூஸ், அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த மாதிரி இப்படி எடுத்துக்கிட்டு வீக்லி ட்வைஸ் பண்ணால் போதும். வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் பண்ணால் போதும், டெய்லி பண்ண தேவையில்லை. ஒரு 2 மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ணிட்டு 2 மினிட்ஸ் to 3 மினிட்ஸ் பண்ணால் போதும் பண்ணிட்டேன். நான் இப்போ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நான் தண்ணி தொட்டு இப்படி இப்படி ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டே தான் பண்ணேன். ஸோ சர்க்குலர் மோஷனில் அப்படியே பண்ணுங்கள். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டவலில் டாப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு டோனிங். இப்போ நம்ம ஸ்க்ரப் பண்ணதால் நம்ம போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கும். டெட்சில்ஸாக ரிமூவ் ஆனதால் போர்ஸ் எல்லாம் நல்லாவே ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு டோன் பண்ண போகிறோம். டோனர் வந்துட்டு நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் நேச்சுரலாக பண்ணணும்னா ஐஸ் க்யூப்ஸ் வச்சு ஃபேஸை ஜென்டலாக மசாஜ் பண்ணிக்கலாம். ஆர் ஏதாவது டோனர் வச்சுருந்தா டோனர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிட்டு இப்படி பண்ணிக்கலாம். நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்த பேசின வீடியோக்கும் இப்போயுமே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. உனக்கு தெரியுதா? தெரியுது, நல்லாவே தெரியுது. நல்லாவே தெரியுது. ஸோ இது டோன் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப், முக்கியமான ஸ்டெப், மாஸ்க். ஃபேஸ் மாஸ்க் ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம். ஸ்க்ரப் மட்டும்தான் நம்ம வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஃபேஸ் மாஸ்க் ரெகுலராக யூஸ் பண்ண போகிறோம். ஃபேஸ் மாஸ்க் வந்து நான் பஞ்சாரஸோட முல்தானி மெட்டி எடுத்திருக்கேன். வேறு ஏதாவது பேக் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா அந்த பேக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முல்தானி மெட்டியில் நீங்கள் வந்து வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். ஒரு திக் பேஸ்ட் ஃபேஸ் மாஸ்க், ஃபேஸ் பேக் போடுற அளவுக்கு திக் பேஸ்ட் வந்தால் போதும். அது ஒரு திக் பேஸ்ட் மாதிரி இப்படி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்.
மாஸ்க்குக்கு எப்பயும் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள், பிகாஸ் ப்ரஷ் வந்துட்டு ஈக்குவலாக உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணும். கையை விட ப்ரஷ் ரொம்ப ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணும். சுருக்கம் விழும், சிரிக்க வேண்டாம். பண்ணிக்கிறேன் வேணும்னா அலோவேரா ஜெல் கூட போட்டுக்கலாம். நேச்சுரலாக வீட்டில் இருந்தால் நைட் டைமில் வேண்டாம், சளி பிடிச்சிக்கும், அது சளி பிடிக்காது அப்படின்றவங்க யூஸ் பண்ணலாம். மசாஜ் பண்ணுங்க நல்லா, நெக்ரிஜென்லையும் பண்ணலாம். மாய்ஸ்சரைசர் டெய்லி யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. அதை நல்லா அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நம்ம மசாஜ் பண்ணிக்கிறோம். மசாஜ் பண்ணிக்கிட்டு ஃபைனல் லிப் பாம். நான் வந்துட்டு கோக்னட் ஆயிலை வந்துட்டு ஒரு இந்த மாதிரி க்யூட்டாக குட்டியாக ஒரு கண்டெய்னர் வாங்கி அதில் கோக்னட் ஆயில் ஊற்றி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இதை நான் வந்துட்டு டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். இதை தான் லிப் பாமா, நீங்களும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு லிப் பாம் வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா யூ கேன், உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, முடிஞ்சிச்சு. இது டீனேஜர்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணலாம், எனக்கு தெரிஞ்சு சீரியஸாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரெகுலராக யூஸ் பண்ணால். ஸ்க்ரப் மட்டும் நம்ம வீக்லி டுவைஸ் யூஸ் பண்ணிக்கலாம், மற்ற எல்லாமே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். இதே தான் மார்னிங் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது நைட் டைம் இதை பண்ணுறோம், மார்னிங் என்ன பண்ணணும்னா இதே தான் பால் வச்சு கிளென்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிட்டு டோனரில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம். ஒரு ஐஸ் க்யூப்ஸ் ஸ்ப்ரே ஐஸ் க்யூப்ஸ் போட்டு மசாஜ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. வெளில போகிறது அப்படின்னா சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், அதை மறக்கவே மறக்காதீங்க. வெளில போகிறீங்கன்னா சன்ஸ்க்ரீன் யூஸ், இல்லைன்னா நீங்கள் மாய்ஸ்சரைசரோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். முடிஞ்சிச்சு. நித்தி ஸ்ரீவன்டா, எஃபேஸ் எப்படி இருக்குடி? இப்போ தான் கொஞ்சமாவது பார்க்குற மாதிரி இருக்கீங்க. ஓ, அதுக்கு முன்னாடி கருப்பாங்க? இது சும்மா கலாய்க்குது அப்படிலாம் இல்லை, சீரியஸாக கருப்பாக இருந்தால் இப்போ ரொம்ப உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட் டேக்கில் எப்படி இருந்தால் இப்போ எப்படி இருக்கேன்ட்டு. ஓகே, நீங்கள் ஒரு பப்ஜி பிளேயராக டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பப்ஜி பற்றின நிறைய வீடியோஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பாய் பாய்.